பிரபஞ்ச சேனல் பார்த்துட்ருக்கேன். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ வந்து மருத்துவ குறிப்பு. இப்போ மஞ்சளை அரைச்சி அது கூட பன்னீரை சேர்த்து அதை குளி மேலே பூசி குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம தேவையில்லாத இடங்களில் இருக்கிற ரோமங்கள்லாம் கொட்டி போயிடும். அடுத்தது வந்து கண்டாங்கத்திரி. அப்படி கண்டாங்கத்திரி விதை இருக்கு இல்லையா, அந்த விதை கூட மஞ்சளை அரைச்சி தடவுனோம்னா உடம்புல எதா வீக்கம் அடிக்கடி பட்டு வீக்கம் இருந்துச்சுன்னா வீக்கம் உடனே குறைஞ்சிரும். அடுத்து உணவு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாட்டில் அடிக்கடி கொள்ளு பயிரை அதை துவையல் அரைக்கலாம், கஞ்சியாக போடலாம், ரசமாக வைக்கலாம். அப்படி எதே ஒன்று செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்பு குறையும். ஒரு பழமொழியே இருக்குது, கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளுன்ன மாதிரி நல்ல உடம்பு பருத்திருந்தால் அந்த கொள்ளு அடிக்கடி சேர்த்தோம்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நார்மலுக்கு வரும். இந்த வீடியோ இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்காரம்.